Hello friends, praise Lord. நம்ம வந்து இந்த வீடியோல traditional medical treatments in Bible அதை பத்தி பார்த்துட்டு இருக்கோம். அந்த வகையில போன வீடியோல வந்து நீர் சிகிச்சை அதாவது ஹைட்ரோதெரபி பத்தி பார்த்தோம். ஒருவேளை அந்த வீடியோவை நீங்க பார்க்கல அப்படினா கீழ இருக்க டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கும் அதை போய் பாருங்க. இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம என்ன விதமான மெடிக்கல் ட்ரீட்மென்ட் பார்க்க போறோம்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஆண்டவருடைய படைப்புகளிலே மிக ஆகச்சிறந்த படைப்பு வந்து பார்த்தோம்னா மனிதன். நீர், நிலம், காற்று, ஆகாயம், நெருப்பு அப்படினு ஐந்தையும் அடிப்படையா வச்சுதான் மனிதன் உருவாக்கப்பட்டிருக்கான். இத நான் சொல்லல, பைபிள்ல இருக்கு. பைபிள்ல ஆதியாகமம் 2 அதிகாரம் 7 வசனத்துல வந்து பாத்தீங்கன்னா தேவனாகிய கர்த்தர் மனுஷனை பூமியின் மண்ணினாலே உருவாக்கி அப்படிங்கிற வார்த்தை இருக்கு. அது மட்டும் இல்லாம ஆதியாகமம் 3 அதிகாரம் 19 வசனத்துல நீ மண்ணா இருக்கிறாய், மண்ணுக்கு திரும்புவாய் என்று சொல்லப்பட்டிருக்கு. இவ்வளவு மகத்துவமான இந்த மண்ணை கொண்டு நிறைய நோய்களுக்கு சிகிச்சையா வந்து பயன்படுத்துறாங்க. அததான் மண் சிகிச்சை இல்ல மட் தெரபி அப்படின்னு சொல்றோம். இதை பத்தி தான் நம்ம இந்த வீடியோக்குள்ள பார்க்க போறோம். நம்முடைய முன்னோர்கள் வந்து பார்த்தோம்னா தொன்று தொட்டே மண் குளியல் இல்ல காயங்களுக்கு வந்து இந்த மண்ணை பயன்படுத்துறது அப்படின்னு நிறைய முறைகள்ல வந்து இந்த வந்து மண்ணை வந்து பயன்படுத்திருக்காங்க. அது மூலயமா நிறைய பயன்களுமே வந்து அவங்க பெற்றிருக்கிறாங்க. இந்த மண்ல வந்து பாத்தீங்கன்னா நிறைய தாதுக்கள் இருக்கிறதுனால இது நம்ம தோல்ல வந்து படும்போது நிறைய தோல் பிரச்சனைகளுக்கு வந்து இது நிவாரணமா இருக்கு. இப்போ இந்த காலகட்டத்தில் இயற்கை மருத்துவத்தில் இந்த மண் சிகிச்சை நிறைய முறைகளில் வந்து பயன்படுத்தப்படுது. அதாவது மண் குளியலாகவும் மட் பாத் ஆகவும் இல்லை மட் பேக் அல்லது மண் பட்டியாகவும் இதை வந்து நம்ம பயன்படுத்துகிறாங்க. நம்முடைய உடம்புல வந்து பார்த்தீங்கன்னா கழிவுகள் அதாவது டாக்ஸின்ஸ் யூரின் வழியாகவோ இல்லை மோஷன் வழியாகவோ இல்லை சுவாசம் வழியாகவோ தோல் வழியாகவோ இப்படி நிறைய ரூட்ல வந்து வெளியேறும். இந்த டாக்ஸின்ஸ் வந்து வெளியேறாமல் உள்ளுக்குள்ளேயே இருக்கும்போது தான் நம்மளுக்கு வந்து பல நோய்களுக்கான வழிகளை இதுவே வந்து வழிவகுக்குது. ஓகே, தோல் மூலமா நம்ம உடம்புல உள்ள கழிவுகள் வேர்வை மூலமா தான் வெளியேறும். இந்த வேர்வை வெளியேறாம அப்படியே தோல்லையே படியும் போது இது நிறைய சர்ம பிரச்சனைகளை நம்மளுக்கு வந்து கொண்டு வருது. இந்த வகையில நம்ம மண் குளியல் அந்த இடத்துல நம்ம மட் அப்ளிகேஷன் பண்ணும்போது அது தோல் பிரச்சனைகளை நீக்க வல்லதா இருக்கிறது. சரி, இந்த மண் சிகிச்சை வேதத்துல எந்த இடத்துல இருக்கு அப்படிங்கறத நீங்க கேட்கக்கூடிய ஆர்வம் எனக்கு புரியுது. வாங்க பார்க்கலாம். வேதத்துல யோவான் எழுதின சுவிசேஷம் 9 அதிகாரத்துல பார்த்தோம்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு குருடனுக்கு பார்வை கொடுத்திருப்பாரு. அதுவும் என்ன ட்ரீட்மெண்ட் நினைக்கிறீங்க? மட் தெரபிய வச்சுதான். யோவான் எழுதின சுவிசேஷம் 9 அதிகாரம் 6 வசனம் 7 வசனத்துல பாத்தீங்கன்னா இவைகளை சொல்லி அவர் தரையிலே துப்பி உமிழ் நீரினால் சேருண்டாக்கி அந்த சேற்றை குருடனுடைய கண்களின் மேல் பூசி நீ போய் சீலோவாம் குளத்திலே கழுவு என்றார். அவன் இப்படி செஞ்சவனே அவனுக்கு வந்து பார்வை கிடைச்சிருக்கும். இப்படிதான் இந்த மண் சிகிச்சை அப்போவே பைபிள்ல வந்து இடம்பெற்றிருக்கு. இந்த மட் தெரபி மண் சிகிச்சையுடைய பெனிஃபிட்ஸ் வந்து நம்ம பார்த்தோம்னா நம்ம உடம்புல இருக்கக்கூடிய ஹீட்டை வந்து அதுக்கு ரெடியூஸ் பண்ணுது. அது மட்டும் இல்லாம நம்மளோட உடம்புக்கு ரத்த ஓட்டத்தை வந்து சீராக்குறது மூலமா உள்ள உறுப்புகள் வந்து எஃபெக்டிவா ஃபங்க்ஷன் ஆக இது வந்து ஹெல்ப் பண்ணுது. அது மட்டும் இல்லாம இந்த மண்ணுக்கு பவர் ஆஃப் டீடாக்சிபிகேஷன் அதாவது சுத்திகரிப்புக்கான ஒரு வல்லமை வந்து இந்த மண்ணுக்கு வந்து இருக்கு. இப்படிதான் இந்த மண் சிகிச்சை அன்னையில இருந்தே வந்து நடைமுறையில இருந்துட்டு இருக்கு. இந்த மண்ணை வந்து எந்த மண்ணை வேணா நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படின்னா கிடையாது. நம்மளோட நிலப்பரப்புல 3 அல்லது 4 அடி மண்ணை தோண்டி அதுல இருந்து கிடைக்கக்கூடிய மண் எடுத்து சூரிய ஒளியில உலர வச்சு அதுக்கப்புறமா தான் யூஸ் பண்ணுவாங்க. இதை வந்து நீங்க ட்ரை பண்ண வேண்டாம். ஒரு நல்ல இயற்கை மருத்துவரோட ஆலோசனைப்படி நீங்க இதை செய்யலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம போன ஹைட்ரோதெரபி வீடியோல கூட ஒரு டிப்ஸோட நம்ம வந்து வீடியோ எண்ட் பண்ணியிருந்தோம். அதே போல இன்னைக்கு ஒரு டிப்ஸ் நான் உங்களுக்கு சொல்றேன். நம்ம எல்லாருமே முல்தானி மெட்டி இது இந்த பேர் வந்து எல்லாருக்குமே பரிச்சயமான ஒரு பேரா இருக்கும். நம்மள நிறைய பேர் வந்து இதை யூஸ் பண்ணிருப்போம். இந்த முல்தானி மெட்டி அப்படிங்கிறது ஒரு ஹெர்பல் மெடிசனோ இல்ல வேற ஏதோ பவுடரோ கிடையாது. முல்தான் அப்படிங்கிறது பாகிஸ்தான்ல இருக்கக்கூடிய ஒரு இடம், மிட்டி அப்படின்னா மண். சோ பாகிஸ்தான்ல இருக்கக்கூடிய அந்த முல்தான் அப்படிங்கிற இடத்துல இருக்கக்கூடிய மண் வந்து பார்த்தோம்னா ரொம்ப தாதுக்கள் அதாவது அந்த மண்ணு வந்து ரொம்ப மினரல் ரிச் மண் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஆய்வுகள் வந்து தெரிவிக்குது. சோ இந்த மண்ணு வந்து பார்த்தோம்னா நம்ம சர்மத்துல அப்ளை பண்ணும்போது இது என்ன பண்ணுது அப்படின்னா நிறைய மினரல்ஸ் இருக்கிறதுனால நம்மளுடைய தோல் சம்பந்தப்பட்ட எல்லா பிரச்சனைகளையுமே இது சீராக்குது. அது மட்டும் இல்லாம நம்மளோட ஃபேஸுக்கு போகக்கூடிய பிளட் சர்க்குலேஷனை இம்ப்ரூவ் பண்ணி நல்லா ஃபேஸ் வந்து பிரைட்டாகவும் டோனப்பும் இது வந்து பண்ணுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னும் நிறைய மெடிக்கல் ட்ரீட்மெண்ட்ஸ் வந்து பைபிளில் இருக்கு. இன்னும் வரப்போகிற வீடியோவில் நம்ம இதை பற்றி நம்ம பார்ப்போம். அது வரைக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் தேங்க்யூ.